கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே போஸ்டர் அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்தி நேராக வந்துட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டு சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்படியோ கார்த்திக் சார் வந்துட்டு புக் பண்ணியிருக்க அந்த சரஸ்வதி சபாவுக்கு போனேன், ஆனால் அங்கே ஆல்ரெடி அந்த துங்கா அங்கே உள்ள ஆளை விலைக்கு வாங்கிட்டான். அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போல. கார்த்திக் சாரை நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஒருத்தனோட, அதாவது துங்காவோட நம்பர் கொடுத்துட்டாரே, இதனால் நான் ரொம்ப ஆபத்தில் சிக்கிற பார்த்தேன். நல்ல வேலை, எப்படியோ அந்த துங்கா ஆட்கள் வர நேரத்தில் முருகன் சாமி வந்தார், அவரை கும்புறத்துக்கு வந்துட்டேன், அதனால எப்படியோ நான் துங்கா கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, எப்படியாவது நம்ம தீபாவை அந்த சரஸ்வதி சபாவுக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் கார்த்தியும் தீபாவும் ஒன்று சேருவாங்க, தீபாவுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும், தீபா சீக்கிரம் வந்துட்டு பழைய நினைவுகளை கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கையில் தான் சிஸ்டர் நானும் இருக்கேன், அந்த சரஸ்வதி சபாவுக்கு தீபா மேடத்தை எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியல அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, சக்தி எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு. சக்தி கேட்குறாங்க, சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்மளுடைய ஆசிரமத்தில் குழந்தைகள் தான் அதிகம், அந்த குழந்தைகளை வச்சு தீபாவை அந்த ஆசிரமத்துக்குள்ளே கொண்டுட்டு போனால் என்ன அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, எப்படி மேடம் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பரான ஐடியா மேடம், நம்ம இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஒரு செகண்ட் வந்து சுதாரிப்பாக இல்லைன்னாலும் அந்த துங்கா ஈஸியாக தீபாவை கண்டுபிடிச்சி அந்த இடத்துலேருந்தே தீபாவை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாளைக்கு காலையில் தீபா மேடத்துக்கு நான் சொன்ன ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கி கொண்டுட்டு வந்துரு, அதை போட்டு விட்டுட்டு எப்படியாவது தீபா மேடத்தை நம்ம கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறாங்க, போயிட்டு வாங்கிட்டு வராங்க. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம் இதே ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், இதை தீபா மேடத்துக்கு போட்டு விட்டு அழைச்சிட்டு போனால் கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த துங்கா வந்துட்டு என்ன ஞாபகம் வச்சுருப்பானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, அதுக்கு தான் எங்ககிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை நீ போட்டுக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தியோ சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி யாராச்சும் ஒருத்த இதுவரைக்கும்னாச்சும் கால் பண்ணி தீபா பற்றின விவரத்தை சொன்னாங்களாப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், தீபா பற்றின விவரத்தை இதுவரைக்கும் யாரும் எனக்கு கால் பண்ணி சொல்லலம்மா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி சக்தி வந்துட்டு ஏதோ சரஸ்வதி சபாவுக்கு வந்ததா நீ சொன்ன அப்படின்னு. இப்போ கார்த்தி நேராக அருணை பார்த்து, அருண் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா என்கிட்டேருந்து மறைக்கிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா சக்தி வந்துட்டு சரஸ்வதி சபாவுக்கு வந்திருக்காங்கம்மா, வந்து என்னோட நம்பரை கேட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த துங்கா அந்த சரஸ்வதி சபாவுக்கு போயிட்டு அவரை மிரட்டி அவருடைய நம்பரை கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அவரும் பயந்து போய் துங்காவோட நம்பரை சக்திகிட்ட கொடுக்க சக்தி வந்துட்டு நான் நினச்சி பேசியிருக்காங்க. நல்லவேளை கடைசி நேரத்தில் சக்தி வந்துட்டு எப்படி துங்கா கிட்டேருந்து தப்பிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா அது, நம்ம எங்கே போனாலுமே அந்த துங்கா எதிர்க்க வந்து நிற்கிறான் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் அவனை நேரடியாக பார்த்தம்மா, அவன் என்ன சொல்கிறான்னா கீதாவை ஒப்படைச்சிட்டேன்னா நான் தீபாவை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னான், ஆனால் எப்படிம்மா என்னால் தீபாவை ஒப்படைக்க முடியும், இன்றைக்கி நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே அந்த கீதா தான், எப்படிம்மா என்னால் கீதாவை அவங்கக்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, கீதாவும் எனக்கு பொண்ணு தான், பொண்ணு மாதிரி தான்ப்பா, அதனால் அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதுக்காக தாம்மா நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, சரி கார்த்தி வேறு யாராவது கால் பண்ணாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இது வரைக்கும் கால் பண்ணலை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறேன் நீனே தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒருவேளை தீபா சபாவுக்கு வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு.
அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு தான் பேக்கப் பிளானா கீதாவை பாட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா கீதாவுக்கு பாட தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா கீதாவுக்கு பாட தெரியாது, ஆனால் தீபா வாய்ஸ் தானே கீதாவுக்கும், கண்டிப்பாக கீதாவால் பாட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கீதா கிட்ட தீபா பாடின பழைய பாட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாத்தையுமே கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை தீபா வரலைன்னா கீதாவை வச்சு பாட வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு தீபா வந்துருவான்னு முழு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதே நம்பிக்கை தாம்மா இருக்குது, இது ஜஸ்ட் பேக்கப் பிளான் தாம்மா, ஏன்னா நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய மக்கள் வந்துட்டு பார்க்க வராங்க, ஒருவேளை தவறுதலாக ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கும் உங்களுக்கும் கெட்ட பேர் ஆகிரும்ல, அதனால தான் கீதாவை பாட சொல்கிறதுக்காக நான் கீதாவை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. சரிப்பா, ஆனால் இதுக்கு அவசியம் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா தீபா கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. என்ன இந்த பொம்பளை தீபா வந்துருவா வந்துருவான்னே சொல்லிக்கிட்டு இருக்கா, தீபா வரலைன்னா இவ உயிரை மாற்றி பண்ண சொல்கிறாளே, செத்து தொலைஞ்சிட்டானா நம்மளுக்கு இந்த சொத்து கிடச்சிருமே அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ அந்த கீதா இருக்காங்கல்ல, அவங்க நேராக அபிராமி கிட்ட, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, தீபா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கையில் தான் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் கீதா அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இருக்கீங்க, தீபா எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே உங்கள் யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கையில் நீங்கள் எந்த நம்பிக்கையில் தீபா வருவாங்க அப்படின்னு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அருண், இவளை இந்த இடத்துலேருந்து போக சொல்லு, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அருண் நேராக வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து, இங்கே பாரு இந்த இடத்த விட்டு போ, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் பட்டா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக வந்துட்டு நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி வந்துட்டு நேராக அந்த தீபாட்ட அந்த சிஸ்டர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், இனிமேல் நம்ம போகிறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க எல்லோரும் வராங்க, வந்ததோட அந்த சிஸ்டர் வந்துட்டு நேராக அந்த குழந்தைங்கள பார்த்து, இங்கே பாருங்கள் குழந்தைங்களா, தீபா அக்காவை உங்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. தீபா அக்காவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பாட்டு பாடுறது அப்புறம்தான் நாங்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தீபா அக்காவை எப்படியாவது அந்த சரஸ்வதி சபாவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அதுக்காக தான் குழந்தைங்கள அவங்கள நான் கூப்பிட்டேன், தீபா அக்காவை பத்திரமா சரஸ்வதி சபாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு. அப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், தீபா அக்காவை பாதுகாப்பாக நாங்கள் வந்துட்டு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்ல, இது கேட்ட அந்த குழந்தைங்களும் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, குழந்தைங்களா உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபாவுக்கு சிஸ்டர் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. அந்த சக்தி வந்துட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக அந்த சரஸ்வதி சபாவுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரஸ்வதி சபாவுக்கு போகிறாங்க. நேராக சரஸ்வதி சபாவுக்கு போனதோட அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி ரொம்ப நேரம் ஆகிட்டுப்பா, இன்னுமே தீபாவை காணுமேப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நம்பிக்கையோடு இருங்க, தீபா வருவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, தீபா இன்னும் வரலை, இனிமேலையும் தீபா வருவாளா அப்படிங்கிறது சந்தேகம்தான், எல்லாருமே குருட்டு நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, தீபா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, எதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அருண் நேராக ஐஸ்வர்யா கிட்ட வந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா
தீபா வரமாட்டாங்கன்னு இன்னும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சபா ஆரம்பிக்க போகுது, ஆடியன்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டாங்க, இன்னும் தீபா வரல. இன்னுமா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க தீபா வருவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஐஸ்வர்யா அண்ணி, நீங்கள் எதுவும் பேசாமல் வேலை மட்டும் பாருங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நல்லதுக்கு காலமே இல்லை, உங்களுக்கு நல்லதுக்கு சொன்னால் என்னை தான் கெட்டவன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்ல ஐஸ்வர்யா மேடம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, மேடம் நாங்கள் எல்லாருமே அந்த சரஸ்வதி சபா இருக்குல்ல அதுக்கு வாசலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தீபா எந்த ரூபத்தில் வந்தாலுமே அவளை ஈஸியாக நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த தீபா வந்துட்டு இந்த சபாக்குள்ளே வர முடியாது, நம்ம ஈஸியாக வந்துட்டு அபிராமி உயிர் போகிறத பார்த்துட்டு சந்தோஷப்படலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேரம் ஆக ஆக மீனாட்சி மைதிலி எல்லாருக்குமே வந்துட்டு பயம் அதிகரிக்குது, ஏன்னா தீபா இன்னும் வரல, ஒருவேளை தீபா வரலைன்னா என்ன நடக்கும், அபிராமி ரோசத்தில் உயிரை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த சபாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு அபிராமியோட குடும்பத்தையே சாப விட்டுருவாங்க அப்படின்னு தான் ரொம்ப பயப்படுறாங்க நம்ம கார்த்தி மீனாட்சி மைதிலி எல்லாருமே. அப்போ மீனாட்சி நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்தி இப்போ கூட நேரம் ஆகலை, நீங்கள் போய் சொல்லிடுங்க இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண சொல்லி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக தீபா வருவாங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி குருட்டுத்தனமான நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க, தீபா வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க இங்கே பொறுமையாக இருங்க தீபா வருவாங்க அப்படின்னு. அப்போ மைதிலியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வராங்க. வந்ததோட நேராக வந்துட்டு மீனாட்சிக்கிட்ட, என்ன இது கார்த்தி தம்பி சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஒருவேளை தீபா வரலைன்னா யாருக்கு அவமானம், நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரே, நம்மளால் இனிமேல் என்ன பண்ண முடியும், இந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக கீதாவை போய் பார்க்குறாரு, கீதா கேட்குறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபாவோட பாட்டை பாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேனே பண்ணிட்டீங்களா அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே நீங்கள் நல்லபடியாக பாடுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் நான் எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஃபாரின் கிளைண்ட்டு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு எல்லாரையுமே வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்கக்கிட்ட பேசுகிறதுலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தயக்கம் வந்ததே கிடையாது, ஆனால் பாட்டு பாடணும்னு நினைக்கும் பொழுது கை கால்லாம் உதறது சார், எப்படி தான் தீபா பாட்டு பாடுறான்னே தெரியல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து பாடுங்க, உங்களுக்கு நல்லபடியாக பாட்டு வந்துடும் அப்படின்னு. இதை கேட்ட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிஸ்டர் சக்தியை கூட்டிக்கிட்டு ஐஸ்வர்யா எந்த பக்கமாக கிட்ட, பார்த்தீங்களா சிஸ்டர் நான் தீபாவை கூட்டிகிட்டு வருவேன்னு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, சத்தி நீ கவலைப்படாத, நம்ம பத்திரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. அப்போ மாடியிலேருந்து ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. அப்போ தீபாவை நடுவில் உட்கார வச்சு கொண்டுட்டு வரதை நம்ம ஐஸ்வர்யா பார்த்துட்றாங்க. ஐஸ்வர்யா நேரா, பட்டி பாவியலா தீபாவை ஒளிச்சா கொண்டுட்டு வரீங்க, இருங்கடி உங்களுக்கு இருக்கு, இந்த தீபா மட்டும் உள்ளார வந்தானா நமக்கு பிரச்சனை, அதனால் நம்ம உடனே துங்காவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி, இங்கே பாருங்கள் மேடம் நான் ரொம்ப நேரமாக வாசலில் தான் நிற்கிறேன், தீபா வர மாதிரி தெரியல அப்படின்னு. அந்த சக்தி பயந்துக்கிட்டு தீபாவை கொண்டுட்டு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, முட்டாள் உனக்கு முன்னாடி தான் தீபாவை மறைச்சி கொண்டுட்டு போகிறாளுக அப்படின்னு. அப்போ துங்கா கேட்குறாரு, எங்கே மேடம் எனக்கு தெரியலையே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு முன்னாடி நிறைய பிள்ளைங்க போகிறாங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் தீபாவை வச்சு கொண்டுட்டு போகிறாங்க, சீக்கிரம் போய் பிடி அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொன்னதோட அந்த துங்கா ஷாக் ஆகி போய் பார்த்தா அந்த பிள்ளைங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பொண்ணை உட்கார வச்சு கொண்டுட்டு போகிறத அந்த துங்கா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டேய் ஒழிச்சு கொண்டு போகிறாளுகடா அப்படின்னு சொல்ல, அப்போ சக்தி நேராக சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் தீபாவை அந்த துங்கா பார்த்துட்டான் சிஸ்டர் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாக்குள்ளே போக பார்க்க, அப்போ துங்காவோட ஆட்கள் தீபாவை சுற்றி வளைச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு விஷயம் தெரியுது,
அருண் ஓடி வந்து, கார்த்தி வெளியில தீபாவை அந்த சக்தி கூட்டிட்டு வந்திருக்கா, அவளை அந்த துங்கா பிடிச்சிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி ஓடி வந்து வெளியில பாக்குறாரு. வெளியில வந்து பார்த்தா அங்க துங்காவையே காணோம், தீபாவையும் காணோம். அப்ப கார்த்தி கேக்குறாரு, எங்கண்ணா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, அண்ணா இப்பதான் நான் பார்த்தேன், அந்த துங்கா வந்துட்டு தீபாவை ரவுண்டப் பண்ணியிருந்தான், தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்னு. அப்ப சைடுல பார்த்தா அந்த குழந்தைங்க எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. கார்த்தி ஓடி போய் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு, எங்க தீபாக்கா அப்படின்னு கேட்க, அந்த குழந்தைங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு ரவுடி வந்து தீபாக்காவையும் சக்தியையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, எந்த பக்கமா கார் போனுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைங்க சொல்றாங்க, சார் இந்த பக்கமா போனுச்சு அப்படின்னு ஒரு பக்கத்தை காமிக்க. அருணும் கார்த்தியும் சேர்ந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்னுமே வந்துட்டு பாட்டுக்கு தெரிய ஆரம்பிக்கல. அப்ப அந்த கீதா நினைக்கிறாங்க, கார்த்திக் சாரையும் காணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல கச்சேரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. சரஸ்வதி சபாவில் உள்ளவரே நேரா கீதாட்ட வந்துட்டு, என்ன மேடம் பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, கீதா சொல்றாங்க ஒரு 5 நிமிஷம் பொறுங்க அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு, மேடம் நான் கொடுத்த நேரமெல்லாம் முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை அழைச்சி கொண்டு போய் உட்கார வச்சு பாட சொல்ல. அப்ப கீதா பாட ஆரம்பிக்க, கீதாவுக்கு தீபாவோட குரலை மேட்ச் பண்ண முடியல. அங்க உள்ளவங்க எல்லாருமே, இது தீபாவோட குறவே இல்லை, அவங்க எல்லாருமே மாத்துறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ளவங்க. அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இது தீபாவே இல்லை, நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, சாரிங்க நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் கீதாவை வந்து பாட வச்சோம், ஆனா நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, தீபாவை காணும், நாங்க தீபாவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணோம், கடைசியில அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட, இதை பார்த்துட்டு மீனாட்சி அதிர்ச்சி ஆகி, அடி பாவி ஐஸ்வர்யா இதுக்கடி போயிட்டு உண்மையை சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், எப்படியா இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு விஷயம் தெரியாம இருக்காது அப்படின்னு, ஆனால் நீங்கள் தான் என் பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க நேராக அபிராமியை பார்த்து, என்ன மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியை நடத்துறீங்க, இப்படி வந்துட்டு இங்கே எல்லாரையுமே ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லி பேச, இதை கேட்டுட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. ஸோ அபிராமி வந்துட்டு தீபா வரலைன்னா உயிரை விட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க, ஐஸ்வர்யா அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அபிராமி எப்படியும் தீபா வரமாட்டா, அபிராமி ரோஷக்காரி உயிரை மாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபா வந்துருவாங்க அப்படின்னு, எப்படியாச்சும் தீபா வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிதான் அந்த கார்த்தி வந்துட்டு சரஸ்வதி சபாவையே வந்து ரெடி பண்ணார். பாப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.